கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வாராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே ஆண்டவரே உறவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை துவக்க முதல் முடிவு பொறியந்தும் உடைய வல்ல கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக இவ்வாராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உடைய பிள்ளைகளையும் என் தேவன் இந்த நாளில் உடைய வார்த்தையினாலே நீர் திருப்திப்படுத்தி நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்கள் பாடும் பொழுது துதி ஆராதனைகளிலே ஆண்டவரே பா செய்தி நேரத்தில் என் தேவனுடைய வல்ல கரம் இந்த நாளிலே வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 32வது பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே நம்முடைய இசை பாடல் புத்தகத்தில் 32வது பாடலை நாம் பாடுவோம். தட்டி பாடுமா பொன்னேஸ்வரிலே அக மகிழ்ந்து நமானந்திப்போம். அருளினால் பரமெங்களுடனே சீரிய பாதையிலே இயேசு வருள். எல்லாரும் இருக்கிற இடத்துல நிறைங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே
யுகம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆடி ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய வர்சனதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட அவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்திடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அந்நியத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமில்ல தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாக்கும் தேவையானவைகளை வேண்டிக்கொள்ளும். நாம் குடிவந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. இங்கே இருக்கிற நாம் யாவரும், இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கிற நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர், எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவையும் உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்தின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தருடைய செபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுநாள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை மீண்டும் எடுக்கும்படவைகளே. ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய
அறிவிப்புகள் திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு ஜூம் மூலமாக ஜெபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகினால் இந்த ஜெபத்தில் திருச்சபையினுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறுகிற இந்த ஜூம் ப்ரேயரில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிற இந்த ஜூம் ப்ரேயரில் நீங்கள் உற்சாகத்தோடு கூட கலந்து கொள்ள வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6:30 முதல் 7:30 வரை வாலிப பெண்களுக்கான சிறப்பு ஜெபம் இருக்கும். ஆகினாலே திருச்சபையினுடைய வாலிபர்கள் உற்சாகத்தோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு லிதியால் பெண்கள் ஐக்கியத்தினுடைய ஜெபம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நடைபெறும். ஆகினாலே இந்த ஜெபத்திலே நம்முடைய திருச்சபை சேர்ந்த லிதியாக்கள் நீங்கள் உற்சாகத்தோடு கூட கலந்து கொள்ள வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஈசிஏ ஃபெய்த் கத்திட்ரல் ஈசிஏ விசுவாச பேராலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக செபியுங்கள். தேவன் அந்த பணியை நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளிலே தேவனுடைய கரம் விளங்க வேண்டும். அதே நேரத்தில் ஆலயத்தினுடைய கட்டுமான பணியிலே திருச்சபையினுடைய விசுவாசிகள் நீங்கள் தொடர்ந்து செபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய உற்சாகமான உதாரத்தமான காணிக்கைகளினாலே ஆலயத்தினுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டுமாய் அடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். வெகு விரைவிலே நம்முடைய ஆராதனை, காலை ஆராதனை ஆலயத்திற்குள்ளாக நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகளை நடத்தலாம் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை தனிப்பட்ட குடும்ப செபத்தில் செபித்துக் கொள்ளுங்கள். வெகு விரைவிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, செபிக்கிற, சத்திய வசனத்தை கேட்கிற ஒரு நல்ல ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. தொடர்ந்து திருச்சபைக்காக திருச்சபையுடைய தேவைகளுக்காக செவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிறந்தநாளை காண்கிறவர்களுக்காக நாம் செபிப்போம். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்தநாளை காண்கிறவர்கள் ஜூலை 26 அன்று ஜோசப் சாமுவேல் ராஜ் தன்னுடைய பிறந்தநாளை காண்கின்றார்கள். ஜூலை 28 அன்று மிஸ்டர் யோனா தன்னுடைய பிறந்தநாளை காண்கின்றார்கள். ஜூலை 26 ஜோசப் சாமுவேல் ராஜ் தன்னுடைய பிறந்தநாளை காண்கின்றார்கள். ஜூலை 28 என்று மிஸ்டர் யோனாத்தனுடைய பிறந்தநாளை காண்கின்றார்கள். பிறந்தநாளை காண்கின்ற திருச்சபையினுடைய பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இப்பொழுது திருச்சபையின் கொயர் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடின பின்பு இவர்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஒரு சிறப்பு பாடல் கொயர் பாடின பின்பு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபம் செய்வோம். பிறந்தநாளை காண்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, என் தேவநீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கடந்து வந்த நாட்கள் முழுவதும், கடந்து வந்த ஆண்டுகள் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும்
பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற உம்முடைய வசனத்திற்கு இணங்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் பாடல் புத்தகத்திலே 201வது பாடலை நாம் உற்சாகத்தோடு கூட நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து நேராக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் இருக்கிற இடத்துல பாடல் புத்தகத்தில் 201வது பாடலை நாம் உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருக்குள்ளாக நாம் காணப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காணப்படும் பொழுது, கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சேர்ந்து சொல்லுமா, என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா, என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி, அப்படியே நாம் தலைகளை தாழ்த்துவோம், நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை பிரசன்னத்தின் ஆளை நீ நிறைத்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நான் வாஞ்சித்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திற்காக நான் வாஞ்சித்திருக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலே நீர் என்னோடு கூட நீர் இடைவிடும். உம்முடைய சத்திய வார்த்தையை கொண்டு, சத்திய வசனத்தை கொண்டு இந்த நாளிலே நீர் என்னோடு கூட நீர் இடைப்படும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாரங்கள், அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நித்திய சமாதானத்தோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால், காரணம் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது ஐயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் 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 ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் 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 என்னோட பிரசன்னம் அவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனையோ சோதனையான வழிகள், எத்தனையோ பாரமான பாதைகள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. கர்த்தர் நம்மை இம்மட்டும் நம்மை காத்திருக்கிறாரே. அந்த நல்ல ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை நீ தொடர்ந்து என்னை காத்திடுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லைனா, உம்முடைய கிருபை இல்லைனா, பாதுகாப்பு இல்லைனா நான் இந்த உலகத்தில் வாழ முடியாதப்பா. என்னை நீ ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை நீர் காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோமா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு
உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே சொல்லுமா காத்திடுவார் என்றுமே Thank you.
சத்தியத்தை கொண்டு எங்களை திருப்திப்படுத்தி எங்களை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள இயேசுவின். 58:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் 58:11 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நான் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன், அது மாத்திரமல்ல உன் எலும்புகளை நினமுள்ளமாக்குவார் என்று என் தேவன் சொல்லுகிறார். நீ எப்படி இருப்பா என்று சொன்னால், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீ காணப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, நான் நன்மையை தருகிற கர்த்தர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வசனத்தை நான் மீண்டும் மீண்டும் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, நான் நன்மையை தருகிறவராக இருக்கிறேன், நான் நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறேன், நான் நன்மையை தருகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட அவர் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவர் பேசினார். அதே இந்த நாளிலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை இந்த உலகத்தில் அவர் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை இந்த உலகத்தில் அவர் அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இம்மட்டும் நம்மை சிவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நன்மையாலே நிறைத்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவில் நல்ல ஒரு காரியத்தை நாம் நினைவில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். நான் நன்மை செய்கிறபடியினாலே, நான் நன்மை செய்கிறபடியினாலே இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறபடியினால கர்த்தர் நம்மை சிவனோடு கூட இம்மட்டும் வைத்திருக்கிறார். ஐயா, விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டும் அவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நன்மை செய்யும்படியாக, அல்லது நாம் அதாவது பிறருக்கு நன்மை செய்தபடியினாலே கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வைக்கவில்லை. நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ சித்தம் வைத்திருக்கிறபடியினாலே கர்த்தர் இம்மட்டும் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனாவினுடைய 2வது அலையை பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் சிவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னத திட்டம் இருக்கிறது, உன்னத சித்தம் இருக்கிறது. ஐயா, அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக, அந்த திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை திருப்தி ஆக்குகிறார், அல்லது எதை கொண்டு நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மை திருப்தி ஆக்குகிறாரா? நன்மையினாலே கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல கர்த்தர் நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் அதாவது எரேமியா 31:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 31:14 எரேமியா 31:14 வாசித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். இந்த வசனத்தை நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்வீங்க. திருப்தி என்பது அது என் தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஹலேலூயா. திருப்தி என்பது என் தேவன் ஒருவராலே மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்தினுடைய எந்த காரியத்தினாலும் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளவே முடியாது. எந்த காரியத்திலும் மனிதனுக்கு திருப்தியே வராது ஐயா. ஆனால் கர்த்தருடைய நன்மை மாத்திரமே நமக்கு திருப்தியை கொடுக்கிறதா இருக்கிறதா. ஹலேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு நன்மை தருகிறவராய் இருக்கிறார். நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். ஹலேலூயா. ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்று சொல்லி. ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து நான் கிடைக்கும் பொழுது தான் அதில் நமக்கு பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும் ஐயா. அதுதான் நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி. அப்படின்னா உலகத்தினுடைய சத்ருவை என்ன பண்ணுவான், ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். ஆனால் அதில் அதிக வேதனைகள் இருக்கும், அதிக பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது ஐயா. அதில் பார்த்திங்கன்னா அநேக வியாதிகள் தான், பிரச்சனைகள் தான் ஐயா, பண கஷ்டங்கள் தான். எவ்வளவு தான் வீட்லேயும் பேங்க்லேயும் பணத்தை வைத்திருந்தாலும் அவன் கடன்காரனாக தான் இருப்பான். ஏன்னா அளவுக்கு மிஞ்சின காரியங்களுக்கு ஆசைப்படுகிறதுனால எப்பொழுதும் எப்படி இருப்பான், கடன்காரனாக தான் இருப்பான். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு எப்படி இருக்குன்னா, உனக்கு அது வேதனையை கொடுக்காது, உனக்கு அது நன்மையாக இருக்கும் என்று என் வேதம் சொல்லுகிறது. மாதம் நீ ஒரு 10,000 ரூபாய் நீ சம்பாதிச்சேன்னா அந்த 10,000 ரூபாயில் நீ 1,000 ரூபாய் மீதி எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் காணப்படும் ஐயா. ஹலேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்க, அதுதான் கர்த்தர் கொடுக்குற நன்மையாக இருக்கிறது. அந்த நன்மையை நாம் என்ன பண்ணணும், புசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஐயா. அந்த நன்மை எப்படி நாம் புசிக்க முடியும்னா, கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தருடைய அதாவது பிரமாணங்களை பிடித்து கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் ருசிக்க முடியும் ஐயா. அந்த ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். கர்த்தருடைய நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் புசிக்கணும்னு ஆசை இருக்குது. கர்த்தருடைய நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. கர்த்தருடைய நன்மையில் அதாவது நாம் திருப்தியாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அவருடைய பாதையிலே நீ நடக்கும் பொழுது தான் நீ என்ன பண்ண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் 128 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 128 1 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 வசனம் சொல்லப்படுகிறது, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாய் இருக்கணும்னா, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன, அவருடைய வழியிலே நீ நடக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது ஐயா. கர்த்தர் அவருடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல வைத்திருப்பார். எப்பொழுது நீ அவருடைய வழியிலே நீ நடக்கும் பொழுதுதான் என் வேதம் சொல்லுகிறது ஐயா. நீ அவருடைய பிரமாணங்களிலே நடக்கும் பொழுதுதான் ஐயா. ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஊர் என்கிற தேசத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு கொண்டு இருக்கிறான். ஆதியாகம 11 அதிகாரம் கடைசி பகுதியை வாசிச்சு பாருங்க, எந்த குறையும் இல்லை, ரொம்ப திருப்தியா சந்தோஷமா, அதாவது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஓட்டம் அந்த தேசத்தில் அவன் இருக்கிற அந்த பகுதிகளிலே முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். என் தேவனுடைய சத்தம் வருகிறது, நீ இருக்கிற இந்த தேசத்தை விட்டு, உன்னுடைய சின்னத்தை உன்னுடைய இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு நீ கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்து கடந்து செல்லுகிறான் ஐயா. அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான்
கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவன் கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே, கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்தபடியினால தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறார். ஹலேலூயா. கர்த்தர் அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன். நீ தேசம் எம்மட்டுமோ அம்மட்டும் நீ நடந்து திரி, அதை உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னங்க, அவன் இருக்கிற அந்த இடத்தை விட்டு அவன் என்ன பண்ணா, வெளியே வந்து கர்த்தர் தனக்கு சொன்ன காரியத்தை அவன் செய்தபடியினாலே, கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் அவனை நன்மையினாலே திருப்தி ஆக்கினார். ஹலேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற இடத்துல தான் உட்காந்துருப்போம், இப்படி அப்படியே ஒரு இன்ச்சு அசைய மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய நன்மை நம்ம தேடி வரணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கணும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தை, ரேமாவின் வார்த்தைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை, மகனே இந்த வார்த்தைக்கு உன்னை கீழ்ப்படிந்து உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நான் செயல்பட முடியும் என்று ஆண்டவர் உன்னோடு கூட திட்டமாய் தெளிவாய் பேசும் பொழுது, இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து நாம் அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. வேதத்தில் நீங்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஐயா, யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பதாக கடந்து சென்ற பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 9:9 நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது மத்தேயு 9:9 நீங்கள் 8:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் அந்த இடத்துல மத்தேயுவை அழைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 9:9 இப்படியாக சொல்லப்படுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒருவன் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அழைத்தது ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு பின் சென்று வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா என்னை நீ பின்தொடர், எனக்கு பின்பதாக நீ வா என்று சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு உடனடியாக மத்தேயு என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஐயா, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மத்தேயு உட்கார்ந்திருந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, என் வேதம் சொல்லுகிறது ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தான். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தான் ஐயா, நல்ல பணத்தை பார்க்குற ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த ஆயத்துறைக்கு வந்து நிச்சயம் அவர்கள் வரி செலுத்தி விட்டு தான் போகணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் தன்னுடைய எதிர்காலத்தை யோசிக்கலை, கரத்தில் அவன் வைத்திருக்கிற பணத்தை யோசிக்கலை. அதாவது ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறோமே, இது போச்சுன்னா எப்படி நமக்கு திருப்பி கிடைக்கும்னு யோசிக்கலை. உடனடியாக அவன் எழுந்து ஆண்டவருக்கு பின்பதாக கடந்து செல்லுகிறான். மத்தேயுனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வருகிறவன், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருவனாய் அவன் காணப்படவில்லை. நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான், நல்ல பொறுப்பில் இருக்கிறான், கை நிறைய பணம் இருக்கிறது. ஆண்டவர் அழைத்த பொழுது என் வேதம் சொல்லுகிறது, அதாவது உடனடியாக அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி. ஆண்டவரே நாளைக்கு வருகிற ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், விற்றுட்டு நான் என்ன பண்ணுறேன், 10 கழித்து வரேன் என்றெல்லாம் அவன் சொல்லாதபடிக்கு அவன் எழுந்து பின் சென்றான் ஐயா. அதனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமையாக இருந்தது. ஆண்டவருக்கு சீடனாக இருந்தான் ஐயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஐயா. அவர் நன்மையினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் 103:5 சொல்லப்படுகிறது, 103:5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார் ஆண்டவர், திருப்தியாக்குகிறார்.
நன்மையினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். ஹலேலூயா. நம்மை திருப்தியாக்குகிற தேவன், நன்மையினாலே நம்ம என்ன செய்கிறாராம், அவர் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 103 சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொல்லுகிற தாவீது இந்த இடத்துல இந்த 5 வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி. ஐயா, கர்த்தர் உன்னை நன்மையினாலே திருப்தியாக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அதாவது கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப எப்படி ஆகிறதா, வாழ வயது போல் ஆகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்கும் பொழுது அதில் எந்த குறையே வராது. ஐயா, கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்கி உன்னை நடத்தும் பொழுது, கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்கி உன்னை நடத்தும் பொழுது உன்னுடைய பாதைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய வழிகள் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ கையிட்டு செய்கிற காரியங்களிலே நீ நன்மையை புசிக்கிறவனாய் காணப்படுவாய். ஐயா, கர்த்தர் நன்மையினாலே உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஐயா, கர்த்தர் நன்மையினாலே உன்னை திருப்தி ஆக்குகிறார், கர்த்தர் நன்மையினாலே உன்னை திருப்தி ஆக்குகிறார். 2வது பார்க்கும் பொழுது, கர்த்தர் எதினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் அப்பத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹலே லூயா, ஹலே லூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 132 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அதாவது கர்த்தர் நம்மை அவருடைய அப்பத்தினாலே நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி. ஹலேலூயா. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய சத்திய வசனத்தை கொண்டு நம்மை திருப்தியாக்குகிறார். ஹலேலூயா. கர்த்தர் ஆவிக்குரிய, அதாவது மன்னாவை கொண்டு நம்மை திருப்தியாக்குகிறாருங்க. நீங்கள் மத்தேயு 5:6, 7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அறிந்து கொள்வீர்கள், அதாவது ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் மத்தேயு 5:10 நீங்கள் 14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அதாவது ஒருவன் எப்படி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இந்த மலை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் இந்த மலை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். 9 சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணுமா, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அந்த நடக்கிற பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எண்ணெயை ஊற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு 2 பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 6 முதல் பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் செய்யும் பொழுது எப்படி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்திற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், ஜெபத்தில் கடந்து சென்ற பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர், அதாவது நீங்கள் 18 வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதாவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். உங்கள் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணுமா, பரலோகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்க என்று சொல்லி ஆண்டவர் இப்பேற்பட்ட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இப்பேற்பட்ட வசனங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஜனங்கள் இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்நாளிலே கேள்விப்படாத ஒரு வார்த்தைகளாக காணப்பட்டபடியினாலே அவர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது இந்த ஜீவனுள்ள அப்பத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் பலப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐயா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பின்பதாக ஒரு திரளான கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல உபதேசத்தை, அந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை கேட்கும்படியாக ஒரு திரளான கூட்டம் அவருக்கு பின்பதாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், அந்த வார்த்தையின் நிமித்தமாக பலனடைந்தவர்கள் அநேகர்.
அந்த வார்த்தையின் நிமித்தமாக தன்னுடைய துக்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் அநேகர். அந்த வார்த்தையின் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் அடுத்தடுத்த படிகளுக்கு கடந்து சென்றவர்கள் அநேகர். அந்த வார்த்தையின் நிமித்தமாக சுகத்தை பெற்றவர்கள் அநேகர். அந்த வார்த்தையின் நிமித்தமாக பலனை அடைந்தவர்கள் அநேகர். ஐயா, அந்த வார்த்தை அநேகருக்கு வழிகாட்டியாய் காணப்பட்டது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு முன்பதாக, அதாவது இதுதான் வழி என்று சொல்லி போதித்து கடந்து சென்றவர்களை இந்த ஜனங்கள் பின்பற்றின பின்பும் அந்த வழியிலே இறுதியிலே அவர்கள் துக்கத்தையும் கண்ணீரையும் மரணத்தையும் கண்ட பின்பு ஆண்டவருடைய இந்த உபதேசத்தை அவர்கள் கேட்ட பொழுது அந்த வழியில் அவர்கள் நடக்கும் பொழுது நித்திய ஜீவன் இருக்கிறது, இந்த பாதையிலே நித்திய வழி இருக்கிறது, இந்த பாதையிலே சமாதானம் இருக்கிறது, இந்த பாதையிலே சந்தோஷம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்த பின்பு எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு பின்பதாக திரளான கூட்டம் காணப்பட்டது. ஏன் என்று சொன்னால், அவருடைய அந்த ஜீவ அப்பத்தினுடைய வார்த்தையினாலே ஜனங்கள் திருப்தியானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மையினாலே திருப்தி படுத்துகிற கர்த்தர், சத்திய வசனத்தினாலே திருப்தி படுத்துகிற கர்த்தர். ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். இந்த உபதேசத்தை யாரும் கொடுத்ததே இல்லைங்க, முதல் முறையாக கேட்கிறார்கள். கண்ணானது சரீரத்தின் எப்படி இருக்கிறதா, விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய கண்ணின் நிமித்தமாக தான் நீ பாவத்தில் விழுகிறாய். நீ பார்க்கிற அந்த பார்வை, நீ எந்த சிந்தையோடு கூட எந்த எண்ணத்தோடு கூட பார்க்கிறாயோ அதுதான் உன்னை பாவத்தில் தள்ளுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த உபதேசத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதற்காக அல்லவோ நாங்கள் காத்து கொண்டிருந்தோம், இந்த சத்திய உபதேசத்தை கேட்கும்படியாகவே நாங்கள் காத்து கொண்டிருந்தோமே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கிறதே, எங்களுடைய கண்களை நாங்கள் காத்துக்கொள்வோம் என்று ஜனங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா இந்த உலகத்தில் நீ எவ்வளவு தான் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வச்சாலும் நீ என்ன பண்ண முடியாது, எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீ எவ்வளவு இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறையோ அவ்வளவும் உனக்கு ஆபத்து தான். உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு 100 சவர நகை நம்ம பீரோவில் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோன்னே வச்சுப்போமே, ஒரு 10 லட்சரூபா கேஷ் நம்ம வீட்டில் நம்ம வச்சுட்டு போகிறோன்னு வச்சுங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு வாரம் நம்முடைய சொந்தக்கார் வீட்டுக்கே போகிறோன்னு வச்சுங்க, நம்முடைய நினைவெல்லாம் எங்கே இருக்கும், பீரோவில் தான் இருக்கும். நம்முடைய எண்ணெல்லாம் எங்கே இருக்கும், பீரோ நல்லாயிருக்கா, சேஃபாக இருக்கா, கதுவெல்லாம் கரெக்டாக பூட்டியிருக்கா, செக்யூரிட்டி கார்டு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறானா, யாரும் பூட்டை உடச்சி என்ன பண்ணுறக்கூடாது, அதை எடுத்துடக்கூடாது. நம்முடைய இருதையெல்லாம் எங்கே இருக்குது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணுது, இருக்கிறது. சில பேர் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்முடைய நினைவெல்லாம் எங்கே வச்சுருக்கோம், அந்த பீரோ மேலே தான் இருக்கும், அந்த நகை மேலே தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சம்பாதித்த பணம், கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பு எல்லாம் என்ன பண்ணோம், வேஸ்ட்டாக போவோம் என்று சொல்லி. ஐயா, பூமியில் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்காதுருங்களையா, அதுக்குன்னு உங்களுக்கு வீடு வேணாம், உங்களுக்கு வாகனம் வேணாம், உங்களுக்கு பணம் வேணாம், நகை வேணாம் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த அளவோடு கூட நிறுத்தி கொள்ளுங்கள். அதுக்கு மேலே போனால் தான் ஆபத்தே வருகிறது. உங்களுக்கு நீங்கள் உடுத்துகிற, அதாவது ஆடை, நீங்கள் போட்டுக்கொள்ளுகிற நகை, இருக்கிற வீடு, இதில் நம்ம என்ன பண்ணோம், திருப்தியாக இருக்கணும். அதற்கு மிஞ்சின ஆசைகள், மிஞ்சின காரியத்திற்கு போகும் பொழுது தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, ஆபத்தே வருகிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபதேசத்தை இந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்திய வார்த்தையினாலே அவர்கள் பலனடைகிறார்கள். ஐயா, சத்திய வார்த்தையினால் பலனடைகிறார்கள். 7:7 மத்தேயு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா, நீ நீதிமானா, நீ உத்தமனா, அடுத்தவனை போய் நியாயம் தீர்க்கிறதற்கு, நியாய தீர்ப்பு செய்கிறவர் நான் அல்லவோ, நீ அந்த காரியத்தை என்ன பண்ணாத, செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இப்பேற்பட்ட காரியங்களை பேசி கொண்டு வரும் பொழுது ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஐயா, அப்பத்தினாலே ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார். ஐயா,
அதாவது மத்திய 7:7 வாசித்து பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிற ஆண்டவர், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியாக்குகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இதே மத்தையோ நீங்கள் 14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, சத்திய வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சரீர பிரகாரமாகவும் நம்முடைய அதாவது தேவைகளை சந்தித்து நமக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார் என்பதை இந்த மத்தேயு 14 அறிந்து கொள்வீர்கள் ஐயா. நீங்கள் மத்தேயு 14 நீங்கள் 15 வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 14:15, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்க, அதாவது தங்களுக்கு வேண்டிய போஜனங்களை அதாவது அவர்களே வாங்கி கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுது, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அதாவது நீங்களே இவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கள் என்று சொல்லி. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குரிய 5000 பேராய் இருந்தார்கள் என்று சொல்லி 21 சொல்லுகிறது. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்லையா, நம்முடைய சரீரத்துக்கும் தேவையான ஆகாரங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நன்மை நாளை நம்மை திருப்தியாக்குகிறார். ஜீவ வார்த்தையை கொண்டு, ஜீவ அப்பத்தை கொண்டு கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். உலகத்தினுடைய தேவைகளையும் அதாவது சரீரத்தினுடைய ஆகாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 3வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதை கொண்டு நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொன்னால், கிருபையினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார் ஐயா. நான் எப்பொழுதும் நான் நினைப்பது உண்டு ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் நினைப்பது உண்டு, நான் இம்மட்டும் ஆண்டவருடைய இந்த ஊழியத்தின் பணிகளிலே ஆண்டவர் என்னை எடுத்து நடத்தி வருகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால், அவருடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால், இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது ஐயா, வந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் அதை நினைத்து கொள்ள வேண்டும் ஐயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு திருப்தியாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை நன்மையினால் இந்த நாளிலே திருப்திப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அது கர்த்தர் உங்கள் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது ஐயா. நீங்கள் நன்மை செஞ்சபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலைங்க, கர்த்தர் உங்களை கிருபையாய் உங்களை தகுதிப்படுத்தினபடினால தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹலேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலை, ஆனால் கர்த்தர் உங்களை கிருபையாக அவர் இம்மட்டும் அவர் உங்களை நடத்தி வந்தபடியினாலே, கர்த்தர் கிருபையாய் உன்னை காத்தபடியினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் ஐயா. ஹலேலூயா. என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, சங்கீதம் 90:14 சங்கீதம் 90:14 அதாவது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வசனத்தில், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல யார் சொல்லுகிறதுங்க, சங்கீதக்காரர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், தகப்பனே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நித்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம் ஐயா. உண்மை உள்ளவன் என்று கருதி கர்த்தர் உங்களுடைய கரத்தில் அநேக பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் ஐயா, அது அவர் உங்கள் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் உங்களுடைய கரத்தில் உன்னுடைய திராணிக்கு திறமைக்கு மிஞ்சின பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரே, அது உன் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது. உன்னுடைய படிப்பிற்கும் உன்னுடைய அனுபவத்திற்கும் மிஞ்சின வருமானத்தையும் சம்பளத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அது கர்த்தர் உன் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது ஐயா. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்க்கப்பட்டோம், ஆனால் கர்த்தர் நம்மை இந்த டெல்லி பட்டணத்தில் கொண்டு வந்து வைத்து இந்த இடத்துல ஒரு வீட்டை வாங்கி இந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா கர்த்தர் உங்கள் மீது வைத்த கிருபையாக இருக்கிறது ஐயா. விசுவாசிக்கிறவங்க அலேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அலேலூயா.
கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையின் ஆளே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. நீங்கள் சங்கீதம் 36:7-8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவேன் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் அது புதியதாக இருக்கிறது ஐயா. காலைதோறும் புதியதாக இருக்கிற அந்த கிருபையை, காலைதோறும் புதியதாக இருக்கிற அந்த கிருபைக்காக காத்திருந்து நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் ஐயா. கர்த்தர் உங்களை வேலைப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் 5 மணிக்கு இல்லைனா அதிகபட்சம் 5:30 மணிக்கு நான் செபத்தில் நான் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நோக்கி பார்த்து நாம் செபிக்கும் பொழுது, செபத்தை ஆரம்பிக்கும் பொழுது அநேக சோர்வுகள், செபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்தில் அநேக பாரங்கள், செபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்தில் அநேக கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சில நேரத்தில் என்னுடைய வார்த்தை வெளியே வர முடியாத அளவிற்கு இருதயத்தில் அதிகமான துக்கங்கள், அதிகமான வேதனைகள். ஆனால் அந்த செபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊற்றும் பொழுது, அந்த செபத்தை முடிக்கும் பொழுது ஒரு நித்திய சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று என் வேதம் சொல்லுகிறது. காலமே நீ எழுந்து கர்த்தரை தேட பழகிக்கொள்ள வேண்டும். காலமே எழுந்து கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிற அனுபவத்திற்குள்ளாக நீ வர வேண்டும் ஐயா. நீ எவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் காலமே கடந்து செல்லுகிறதோ அவ்வளவாய் கர்த்தர் அந்த நாளுக்கு வேண்டிய பலனை உனக்கு கொடுத்து உன்னை நடத்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, கொடுக்கிறார். எப்பொழுது நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஐயா, அந்த இன்ப இயேசுவை நான் காண வேண்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, அந்த நினைவோடு கூட, அந்த சிந்தையோடு கூட, எங்கள் அப்பாவோடு கூட காலையில் நான் எழுந்து நான் பேசணும் என்ற அந்த சிந்தையோடு கூட, நினைவோடு கூட நீங்கள் இரவில் நீங்கள் படுக்க போனீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் உழைச்சி எவ்வளவு டயர்டாக இருந்தாலும், உங்கள் சரீரத்தில் எவ்வளோ விதமான சோர்வுகள் டயர்டு இருந்தாலும், காலையில் ஆண்டவர் உங்களுக்கு விழிப்பை தருவார் ஐயா, விழிப்பை தருவார். இதை செபிக்கிற, கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்கிற செப வீரர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த பலன் எவ்வளவு பெரியது என்று சொல்லி. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்தில் அமருங்கள் ஐயா, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்கள், கர்த்தருடைய பாதத்தில் அமருங்கள். கர்த்தர் நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குகிறார், ஜீவ அப்பத்தினாலே, ஜீவ வார்த்தையினாலே திருப்தியாக்குகிறார், அவருடைய கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே சிந்தையிலே கிரிய செய்யட்டும். பெரிய காரியங்களை நீர் செய்தருளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நன்மையினாலே, உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கி நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அம்மேன், அம்மேன். நாம் எல்லோரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் 378வது பாடல் நாம் இருக்கிற இடத்துல, அதாவது எல்லோரும் இணைந்து 378வது பாடல், கால்மதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடிபடக்கும் என்று இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் காணிக்கைகளை நீங்கள்
திரையிலே வருகிற கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்பும்படியாக அடிய நண்பா கேட்டுக்கொள்கிறேன். திரையிலே வருகிற கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பும் பொழுது திருச்சபையினுடைய வங்கி கணக்குக்கு இந்த காணிக்கை கடந்து செல்லும். ஆகினாலே காணிக்கை செலுத்த விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், தசம பாகம் செலுத்த விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் காணிக்கையத்தை உங்கள் தசம பாகத்தை நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப வேண்டுமா என்று நான்
அபிஷேக திருச்சபைகள் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபம் செய்வோம். தகப்பனை, இந்த ஆராதனை ஆசீர்வதித்துக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்து எங்களோடு கூட இந்த நாளையில் ஆராதித்த ஆண்டவர் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுவர், வாலிபர், ஆண்கள், பெண்கள், முதியோர் ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை திருப்திப்படுத்தியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனம் ஒன்றே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை திருப்திப்படுத்த முடியும். அந்த வார்த்தையினாலே நீர் எங்களை திருப்திப்படுத்தியிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கேட்டவர்களாக அல்ல, உம்முடைய நன்மையை நாங்கள் ஆண்டவரே ருசிக்கிறவர்களாக, புசிக்கிறவர்களாக, அனுபவிக்கிறவர்களாக நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, ஆன்லைன் மூலமாக தன்னுடைய காணிக்கையை தசம பாகத்தை செலுத்தின ஒவ்வொரு முடைய பிள்ளைகளையும் என் தேவனீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். தொடர்ந்து உடைய கிருபையின் மகிமையின் கரத்திற்குள்ளாக வைத்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே என்று சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இப்பொழுது நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன்.